திருவண்ணாமலையில் பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கிரிவலம் செல்ல குவிந்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது கொரோனா பரவல் காரணமாக திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்ல கடந்த இரண்டு ஆண்டுகளாக தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் கடந்த மாதம் கிரிவலம் செல்ல பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது நேற்று சித்ரா பௌர்ணமியை ஒட்டி லட்சக்கணக்கான மக்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றனர் மேலும் தொடர் விடுமுறையை ஒட்டி சுமார் பத்து லட்சம் பேர் கிரிவலம் செல்ல குவிந்ததாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது பக்தர்களின் வசதிக்காக திருவண்ணாமலை நகரின் ஒன்பது இடங்கள் தற்காலிக அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது